காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணா நகர் டவர் பார்க் பக்கத்துல ஹாப்பி ஸ்ட்ரீட்ங்க நேம்ல நிறைய கேம்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபேமிலியோட போய் கலந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கிட்டத்தட்ட 4 வாரமா நடந்துட்டு இருக்கு. இது 5வது வாரம், இதுதான் லாஸ்ட் வீக். எல்லா கேம்ஸும் ஃபன்னான கேம்ஸும் மாத்திட்டோம். ஏன்னா நான் எல்லாத்துலயுமே தோந்து போயிட்டேன். சடனா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் வந்துட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு இது வரைக்கும் நான் அவங்களை பக்கத்துல இருந்து பார்த்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. அவங்களும் நல்லா இயல்பா மக்களோட மக்களா எல்லாருக்கூடையும் சேர்ந்து எல்லா கேம்ஸ்லையும் கலந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி சென்னையில நிறைய இடத்துல வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஏரியா பக்கம் வந்துச்சுன்னா மறக்காம ஃபேமிலியோட போய் கலந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா கேம்ஸ்லையும் கலந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டைமிங் தான் 6 to 9 o'clock இங்கே போயிட்டு நமக்கு டைமிங் பத்தாம போயிட்டு ஒரு பக்கம் மியூசிக் டான்ஸு ஃபோட்டோ ஷூட்டு அது இதுட்டு நிறையவே இருந்துச்சு. எதில் போகிறது எதை பார்க்குறது எதில் கலந்துக்கிறது ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் நமக்கு கிடைச்ச டைமில் நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கலந்துக்கிட்டோம். ரிக்ஷா வண்டியில் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மாமா கூட போனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அம்முக்கு டும்முகள் அம்மாள் டும்மாள் அம்முக்கு டும்முகள் அம்மாள் டும் அம்முக்கு டும்முகள் அம்மாள் டும்மாள் அம்முக்கு டும்முகள் அம்மாள் டும்மாள் அம்முக்கு டும்முகள் அம்மாள் டும்மாள்